Hey guys, and this is from the Ride for One, and I'm Sandeep. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, சில்வர் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சேலம்க்கு வந்திருக்கேன். சேலம்க்கு வந்ததுக்கு என்ன பர்பஸ் கேட்டீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. உண்மை சொல்லணும்னா சேலம்க்கு சும்மா சாப்பிடவே வரலாம். அப்படி ஒரு சூப்பரான சிட்டி சாப்பிடறதுக்கு எல்லா தெருலயும் ஏதாச்சும் ஒரு கடை இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு வித்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பிஸியான ஒரு சிட்டி. சோ அதனால என்ன போட சென்னை வீடியோ பாத்திருந்தீங்கன்னா தெரியும், நான் போயிட்டு ஒண்ணுமே சாப்பிடாம வந்தேன். ஏன்னா எனக்கு ஒழுங்கா டைம் இல்ல, ஒழுங்கா எதுவுமே அமையல, அதனால எதுவுமே சாப்பிடாம திரும்பி வந்தேன். ஆனா இந்த தடவை சாப்பிட்டுட்டு தான் எதா இருந்தாலும் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். நான் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். இப்போ நாம அங்க போலாம். அதுக்குள்ளே ஏன் இரிட்டேட்டுச்சுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் சூஸ் பண்ண இந்த ஸ்ரீவாரி ஹோட்டல் வந்து மேக்ஸிமம் டிஷ்ஷஸ் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வைத்த காய போட்டு வெயிட் பண்ணி அவங்ககிட்ட ஷூட்டிங்கெல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. ஸோ அவங்கெல்லாமே ரெடி பக்காவாக ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட மைக் இல்லை, மைக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ அதனால் போகலாம், நம்ம உள்ளே போய் சாப்பிடலாம். ஃபுட்டு எதுவுமே நான் ஆர்டர் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களே எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன கொண்டு வர்றாங்கன்னு. ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா இருக்குது சார், நாட்டுக்கோழி சுக்கா இருக்குது, நாட்டுக்கோழி பிச்சு போட்ட பெப்பர் ஃப்ரை இருக்குது, சிக்கன் தோசை இருக்குது, மட்டன் தோசை இருக்குது, எசன்ஸ் தோசை இருக்குது, சிக்கன் கீமா பீஸா பரோட்டா இருக்குது, கல்டா பரோட்டா இருக்குது சார். ஆல்மோஸ்ட் இந்த ஹோட்டலோட எல்லா மெயின் டிஷ்ஷஸுமே வந்துடுச்சு. இப்போ நான் ஒன்றொன்றா டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் கோலா ஒன்றா சாப்பிட்டதே கிடையாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போதான் நான் கோலா ஒன்றா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ஸ்பைஸியாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து என்னென்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது வந்து நாட்டுக்கோழி சுக்கா. அடுத்து வந்து மட்டன் சுக்கா.
அப்புறம் அடுத்து வந்து மட்டன் கீமா பீஸா பரோட்டாவை டேஸ்ட் பண்ணேன். இதுல இருக்க நிறைய டிஷ் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான், சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து எக் எசன்ஸ் தோசை, அப்படியே திக்கா இருக்கு தோசை. இந்த உள்ள இருக்க கிரேவி வந்து அப்படியே இந்த மட்டனோட எசன்ஸோட போட்டிருக்காங்க. சிக்கன் கறி தோசை, அடுத்து வந்து மட்டன் தோசை, இது வந்து எசன்ஸ் தோசை. இதுவுமே உள்ள இருக்கிறது வந்து மட்டனோட எசன்ஸ் தான். சிக்கன் 65, வந்து ஃபிஷ் இவர் தான் இந்த ஹோட்டலோட உரிமையாளர், ஓனர், முதலாளி எல்லாமே இவர் தான். ஸோ இவர்கிட்ட நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஸோ கேட்கலாம், இந்த ஹோட்டல் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது சார்? 20 வருஷமாக இருக்குங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து டோட்டலாக 20 வருஷமாக இருக்குது. எந்தெந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது? பிரான்ச்சஸ் வந்து ஃபேர்லன்ஸ், ஏற்காடு. இப்போ சேலம் வந்தால் உங்கள் ஹோட்டலில் வந்து ஸ்ரீவாரியில் வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? முக்கியமான ரீசன் டேஸ்ட்டு தான். இப்போது யாராவது ஒருத்தங்க புதுசாக ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஒரு குவாலிட்டி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லக்கூடியது என்ன? எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுங்க. ஆமாம், எதையுமே வந்து பழசோ இதோ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம மசாலா ஐட்டம் பூரா நாம்ளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்கோம், அதனால தான் இந்த இது வருது. 20 வருஷமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னாக்கா அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றதுனால தான் எங்களுக்கு இந்த சக்ஸஸ்ஸு. வேறு வந்து எங்கள் கடையில் வந்து ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னாக்கா அடுத்தது உடவே மாட்டீங்க, கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ட்ரிப்பு வந்து பாருங்கள். இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் சொல்லி தான் எங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லாருமே பெங்களூர்லேருந்து வரவங்களும் சரி, வெளியூர்லேருந்து வரவங்களும் சரி, எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருவோம், அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவோம். மெட்ராஸு, கோயம்புத்தூர் எல்லாருமே இங்கே வருவாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்னால் சாப்பிட்றப்ப அது வந்து எப்படி மற்ற ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க எப்படி தான் அதை சொல்லிகிட்டே சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரில. என்னால் சாப்பிட்டு ஆரம்பிச்சு பேசவே முடியுமா? என் மாதிரி தின்னுட்டே இருக்கேன், அது ஏன்னு எனக்கு தெரில. ஆனால் ஃபுட்டு ஒன்று ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீவாரி ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று வந்து கிரீன்லேண்ட்ஸ் ரோடு, அப்புறம் இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்னா லைன் மேடுன்னு சொல்லிட்டு சேலம்ல ஒரு இன்னொரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. சேலம்லேயே ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே காஸ்ட்டுமே அந்தந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற காஸ்ட் இருக்குது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற காஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐ வில் மீட் வித் எ நியூ வீடியோ. அண்டில் தென், டாடா பாய்.